வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷியர். எந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது இறைவன் இருக்கா, நான் எதுக்கு கவலைப்படணும், என் வாழ்க்கையில் படிப்புக்காக என்னை காப்பாற்றினான், வேலைக்காக காப்பாற்றினான், கல்யாண விஷயத்தில் என்ன நல்ல இடத்துல கொண்டு வந்து சேர்த்துனா, குழந்தை வரம் கேட்டான், உடனே அனுகிரகம் பண்ணினான், கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன், என்ன பண்ணோன்னே தெரில, நான் இன்றைக்கி ரொம்ப நன்னாக இருக்கேன். எல்லாத்துக்குமே இறைவன் தான் காரணம். அந்த இறைவனை நான் சதாகால வேண்டி கொண்டு இருக்கிறேன். நாள் என் செய்யும் கோல் தான் என் செய்யும்னு நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்ய செய்ய அன்றைய தினம் நமக்கு வெற்றிகரமாக இருக்கும். நவ கோள்களும் மகிழ்ந்து நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இறைவனை வேண்டிக் கொண்டு, முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு இன்றைய தினத்தில் ஒரு நபர் திருமணத்துக்காக வந்திருந்தாங்க. அந்த திருமணமே முழுசாக நம்ம எடுத்து, சார் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், நீங்கள் தான் முன்னின்று பண்ணல. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது எனக்கே ஒரு மாறியாயிடுத்து, அத்தனை பேரும் சார் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொன்னால், நிச்சயமாக அது புதுயுகத்துக்கு தான் அந்த பாராட்டுதல்களை தெரிவிக்கணும்னு சொல்லி, சரி இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஐயப்ப சுவாமி கையில் முத்திரையாக வச்சுன்னு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சின்முத்திரைன்னு பேர். இந்த சின்முத்திரைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது. சுவாமியே சரணமையப்பாங்கிற நாமம் போதும், அவ்வளவு விசேஷம். இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக கேள்வி என்னென்னா, மீனாட்சி அம்பாள் நீங்கள் பார்த்துருப்பேள், கோயிலில் பார்த்துருப்பேள், அம்பாளுடைய படமே வீட்டில் வச்சுருப்பேள். அம்பாளுக்கு வந்து எந்த பக்கம் கிளி இருக்குது, வலது புறமா இடது புறமா பாருங்கள். நான் சொன்ன உடனே நீங்கள் கண்ணை மூடி உடனே அந்த அம்பாளை நினைக்கிறேன் இல்லையா, இதுதான் இந்த பலன் போதும் இன்றைய தினத்துக்கு. அவ்வளவு விசேஷம் அந்த ஒரு சனம் அம்பாளை சிந்திக்கிறேள் பார்த்தல. இந்த குழந்தைகிட்ட கேட்டு பாருங்கள, படத்தை காண்பித்து எந்த பக்கம் கிளி இருக்குது கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்குறோம். சரி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ராஜா ஒருத்தர் இன்னொரு ராஜா கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிருக்கார். அங்கே அற்புதமாக கிளிகளை பார்க்குற அந்த கிளி இந்த ராஜா கிட்ட ரொம்ப அழகாக விளையாடி, ரொம்ப அழகாக கூடவே இருந்து எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சது. அப்போ அவர் என்ன பண்ணுறார், ஒரு கிளியை அவருக்கு பரிசாக கொடுக்குறார். பரிசாக கொடுத்தோன்னு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இது குட்டி கிளி, நீங்கள் தான் வந்து இதை வந்து நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்கணும்னு சொல்கிறார். நேராக வரார், அவருடைய மனைவிக்கு அந்த கிளியை கொடுக்குறார். இந்த மனைவிக்கு கிளியை கொடுத்தோன்னு அவருக்கு சிரிப்பே வரலை. ஏமா அப்படி வருத்தப்படுற பாருங்கள், ஒன்றுமே அந்த ராஜாக்கிட்ட வச்சுருக்கிறது எவ்வளோ அழகாக பறக்கிறது பேசுறது, இதுன்னு இப்படி இருக்கே, அப்படியா உட்காந்த இடத்துலேருந்து நிகழவே மாட்டேங்குது, அப்படியே உட்காந்துட்டுருக்கு, எங்கே வச்சாலும் அப்படியே உட்காந்துட்டுருக்கு. சரி ஒரு நாள் ஆகட்டும் ரெண்டு நாள் ஆகட்டும், இடம் மாறின காட்டி அப்படி அங்கேயே உட்காந்துட்டுருக்கு, பறக்கவே மாட்டேங்குது, ரொம்ப வருத்தம் இருக்குது. ஏதாவது உடம்பு சரியில்லையா, மருத்துவரெல்லாம் வந்து பார்க்குறா. நேராக என்ன பண்ணுறார், சரி நீ ஒரு காட்டுக்குள்ளே போய் வேடன் இருப்பார், அந்த வேடனை கூட்டிட்டு வா, அவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும், அந்த வேடனை கூட்டிகிட்டு வர, வேடன்கிட்ட போய் இந்த கிளியை வச்சுக்கோ, இந்த கிளி இரண்டு நாளில் வந்து பறக்கணும், இல்லை என்றால் நான் உன் தலையை எடுத்து விடுவேன்ட்டார். இவர் போகிறார், அந்த விங்ஸ் எல்லாம் பார்க்குற எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் பறக்கவே மாட்டேங்கிறது. அடுத்த நாள் ராஜா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். பறக்கிறது பார்த்தோன்னா ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி பறந்தது, அதை உட்கார்ந்துட்டு இருந்த கிளையை உடைத்து விட்டேன், அது பறக்க ஆரம்பிச்சிருத்து கீழே விழுகாதுன்னு. இறைவன் இதை தாங்க பண்ணுறார். அதாவது நமக்கு வந்து சுலபமாக எல்லா விஷயங்களையும் நம்ம இயல்பாக செய்யக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குது, ஆனால் நம்ம ரொம்ப ஒரு சேஃபான ஒரு நிலையில் நம்ம உட்காந்துட்டு அதுலேருந்து வெளியில் வரவே மாட்டோம். அப்போ பாப்பார் பகவான், ஆஹா சரி ஒரு கிளையை உடைப்பார், பறக்க ஆரம்பிச்சுடுவோம் நம்ம. நம்மளுடைய இயற்கையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொன்றும் கற்றுக்கொண்டு ஜெயிக்கக்கூடிய நிறை, அதுதான் மனிதனுடைய தன்மை. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்ளும் போது அந்த கிளி போன்ற ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொள்வோம், இல்லை கிளியோட இயல்பு பறக்கிறது, பறந்து போய் அதனுடைய இரையை தேடுவது.
இல்லையா அந்த மாதிரி தான் இறைவன் கஷ்டத்தை கொடுக்கறான்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தப்படும் அப்படி இல்ல அந்த வேடன் எப்படி அந்த கிளையை உடைத்து விட்டால் பறக்க ஆரம்பிக்குமோ நம்மளுடைய இயல்பை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை இறைவன் காண்பித்து கொடுக்கிறார் அப்பா எனக்கு வேலையை விட்டு மாத்திடுவான்னு பயமா இருக்கு இந்த ஏழை இல்லடா உனக்கு இன்னொரு இடத்துல வேலை இருக்கு உங்ககிட்ட தொழில் இருக்கு கத்துக்கோ இதை விட நல்ல விஷயங்கள் உன்னால பண்ண முடியும் அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இறைவன் பார்த்து பார்த்து நம்மளை செதுக்கிறார் ஆனா நம்மளை பார்த்து பார்த்து அவர் திட்டிகிட்டே இருப்போம் அப்பப்போ கடவுள் நிச்சயமாக நம்ம காப்பாற்றுவாருங்கிற எண்ணம் இருந்தா போதும் நிச்சயம் வெற்றி பெறுவோம் சரி இன்றைய குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் 7/11/2020 சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் 22ஆம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூசம் இன்றைய திதி சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை இந்த தினம் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு வழிபடக்கூடிய நல்ல நாள் வயலூர் முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தான் நமக்கு நினைவுக்கு வரும் அவருடைய நினைவு நாள் இன்றைய தினம் முருகா 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 முருகான்னு சதா காலம் வேண்டக்கூடியவர் கந்த புராணம் முருகருடைய விசேஷ அவதாரங்களை பற்றி குழந்தைகளுக்கு புரியும் அளவிற்கு கூட ரொம்ப அழகாக எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஆன்மீக சிந்தனையாளர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய நினைவு நாள் அவரை வணங்கி வேண்டி இன்றைய தினத்துக்குண்டான பலாபலன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சி வி ராமருடைய பிறந்த நாள் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா கல்யாண நாள் கொண்டாடின்னு இருக்கிறவா புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களே நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்கணும் சேமிக்கணும் பணம் சேமிக்கணும் குழந்தைகளுக்காக இருக்கணும் நமக்காக இருக்கணும் கல்வியில் சிறக்கணும் முன்னேற்றம் வரணுங்கிற எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது சின்ன சின்ன பலன்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வேலை செய்ய கூட உங்களுக்கு பாராட்டுதல்கள் பெருப்பீங்க சில நேரம் பட்ட இடத்துலையே படுன்னு அதனால் கவனம் என்றது தேவை சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி கணபதி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி அன்பர்களே நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிறு பிரயாணம் லாபத்தை கொடுக்கும் தொழில் பிரயாணம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாருக்காவது சிபாரிசு பண்ணும்போது கவனம் என்பது தேவை யதார்த்தமாக நம்ம பேசப்படாது 100க்கு 100 முறை யோசிச்சுட்டு பேசணும்னு சொல்லுவோம் சில வியாபார விஷயங்கள்ல அனுகூல்யமாக இருக்கும் சில நேரம் டென்ஷன் ஆகும் இப்படி டென்ஷனே பட வேண்டாம் இயற்கையோட இயற்கையாக ரசிங்க இந்த காற்றில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணுமோ அதை எடுத்துக்கொள்ளணும் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக அற்புதமான சில செய்திகள்லாம் நடக்கும் மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே லாபத்தோட எல்லா காரியத்தையும் பண்ணுவேன் முந்தி வியாபாரம் பண்ணும்போது பலருக்காக விட்டு கொடுப்பேன் இப்போ அப்படி கிடையாது யாராக இருந்தால் என்ன என்னவா இருந்தால் என்ன பணம் சம்பாதிக்கணும் நம்ம இத்தனை நாள் விட்டு விட்டோமே இனிமேல் அப்படி இருக்கப்படாதேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது வீடு கட்டுற வாளுக்கு அருமையான பலன்கள் சரியாகவே வேலைக்கு ஆள் அமைய மாட்டேங்கிறான்னு வருத்தப்பட்ட வாளுக்கு நல்ல மனிதராக வேலைகள் ஆள் அமைவான் பணம் வாங்கிட்டு போயிட்டான் திருப்பி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு பதட்டப்பட்டிருந்தெல்லாம் கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் கவலையே பட வேண்டாம் இன்றைய தினத்தில் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு கடகராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டோம் சுஜோ நான் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோன்னு பதட்டமே ஆக வேண்டாம் உங்ககிட்ட இல்லாத திறமையே பற்றிமன்றம் பேச்சாளர்கள் பாடகர்கள் டான்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க கராத்தே ஸ்கூல் வச்சுருக்கவங்க ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்க யோகா சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க கோயிலில் அர்ச்சகராக இருந்துருக்கவங்க மடப்பள்ளியில் ஒர்க் பண்ணிட்டுருவாங்க அரசு துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க நகை கடை வச்சுட்டு இருக்கவங்க கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க
சினிமா தியேட்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். வீட்டில் சில நல்ல செய்திகள் நடக்கும். என்னமோ தெரியல சார், மன சங்கடமா இருக்குன்னு நினைச்சிருந்தா கொஞ்ச நேரம் போய் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல மாற்றங்கள் வரும். இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவேன். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்கள், செல்வங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திப்பேன், அவாட்ட சில விஷயத்தை கற்றுப்பேன். சரி, வராமல் இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நிறைய சேகரிப்பேன். சில நேரம் கோபத்தை குறைத்துக்கணும். வீட்டுக்கு தெரியாமல் யாராவது காசு கேட்குறா, உடனே எடுத்து கொடுத்துடப்படாது. சார் அழுத்தம் கொடுக்குறா சார், அதனால் நான் கொடுத்துட்டேன், அப்படி கொடுக்கவே கூடாது. கடனுக்காக கடன் வாங்கி கொடுக்கறத அறவே தவிர்த்துக்கிறதுங்கிறது, அப்புறம் நீங்கள் தான் கட்டின்னு இருக்கணும். அதை பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவேன். சில நேரம் கடன் இருந்த விஷயத்தை எப்படியாவது அடைச்சுடலாம் நினைக்கிறேன், அப்படின்னு நினைச்ச காரியங்களை அடைச்சுடுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி நேயர்களே, சுகமான நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு நீச்சல் படிச்சுக்கணும், ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கணும், அனிமேஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், தாராளமாக படிக்கணும். இன்றைக்கி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறையா விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் கொண்டவங்களுக்கு அற்புதமான நாள் இன்றைய தினம். சில பேருக்கு பட்டு தெரியும், அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்கு, இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கு. என்னடாப்பாது, நானும் கரணம் அடிக்கிறேன், ஒன்றும் காரியம் நடக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில், மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு கம்பெனியில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எஜுகேஷன் சம்மந்தமாக ஸ்கூல் காலேஜ் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யோசனைகள் இருக்கும், மாறிடும், கவலையே படாது. பின்னாட்களில் லாபங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நாள மன வருத்தங்கள் இருக்கு மனசுக்குள்ள, அது மாறிடும், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அச்சுச்சோச்சோ என் லக்ஷ்மியே போயிட்டுதாட்டிருக்கேன்னு யோசிப்போம் பார்ப்போம், அப்படி இல்லை வரும். செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, அப்பப்போ சில நேரம் பார்த்துட்டு அப்புறம் பண்ணிப்போம் அந்த வேலையை, அப்புறம் பண்ணிப்போம்னு யோசிப்போம், அது மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். மருத்துவ ரீதியான உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற விஷயத்தை அழகாக தெரிஞ்சுப்பேன். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து சாப்பிடுவேன். நம்மளுடைய புதுயுக நிகழ்ச்சியிலேயே நிறைய இந்த மாதிரி மூலிகை உணவுகள்லாம் அழகாக சொல்லின்னு இருக்கா, அதெல்லாம் நீங்கள் நிறைய பண்ண ஆரம்பிப்போம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இப்படி நிறையா வந்தாச்சு பார்த்து கொஞ்சம் நேரத்தில் மாறி விடுத்து திருப்பி இதே டென்ஷன் ஆகிக்கப்படாதுன்னு நினைப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி அன்பர்களே, நல்ல செயல்களாக புரியக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பலன்களை தரும். ஆனால் சில நேரங்களில் நமக்கு பின்னாடி ஒன்று பேசுவான், சுச்சு என்னை இப்படி பற்றி பேசுகிறாளே அப்படின்னு வருத்தங்கள், கவலையே படாது. யார் பேசினா பேசிட்டு போட்டுமே, உங்களுக்கு மனசுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு. ஆத்மார்த்தமான பிரார்த்தனை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு துணை நிற்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, மேன்மையான நாள், நல்ல செயல்களை புரியக்கூடிய நாள். ஏதாவது வந்தால் 4 பேருக்கு உதவி இருக்கும். உணவு சம்பந்தமான துறைகளில் இருக்கலாம்,
ஸ்வீட் சம்பந்தமான கடை வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள், கிரானைட் சம்பந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய ஆர்டர்கள் கையில் கிடைக்கும். சார் பணம் மட்டும் ரொட்டேஷனுக்கு இருந்தால் போதும், இந்த பிஸ்னஸ் ரொம்ப அற்புதமான பிஸ்னஸ் சார்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பண வரவுகள் தேடி வரும். இடத்துல பணத்தை போட்டுவிட்டேன் சார், என்னமோ தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு வாழ்க்கை தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி எழுதாடு. கும்பராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக, சில பேருக்கு பார்த்துட்டேன்னா ரொம்ப தீராத உடல் பிரச்சனை இருந்துட்டு இருக்கும், உடல் வியாதி இருந்துட்டு இருக்கும், வாழ்க்கை போகும். என்னமோ தெரியல மன வருத்தமாவே இருந்துட்டு இருக்குன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை மாறும். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவல், இவாள நினைப்பில் அவங்க கூப்பிடுவாங்க. பாப்பா நல்ல செய்தி சொன்னால் எவ்வளோ நிம்மதியாக இருக்கு, கஷ்டமோ நஷ்டமோ இறைவன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நாலு பேருக்கு நல்லா பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் நகைச்சுவையாக எடுத்துப்பல். இந்த தினத்தில் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் விடாத உழைப்பு, உழைப்பு கேட்ட ஊதியங்கள் உண்டு, குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களே, சுபமான நாள். இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க, இறைவனை வணங்குவேன், மனசில் ஒரு நிம்மதி பெறும், ஏதோ அவனை காப்பாற்றுவாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருக்கும். பணம் சேமிப்பு, ஒரு விஷயத்தில் செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற காரியத்தில் நல்லதாக இருந்தால் டப்புன்னு பண்ணிடும், எந்த பயமும் வேணும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நல்ல மனிதர்களை சந்திப்பேன், சில நபர்கள் பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் உங்களுக்கு மனதளவில் திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கல்யாண விஷயங்களில் அனுகூல்யம் இருக்கும். வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப அவசரமாக போயிட்டு இருக்கும்போது அதற்கு தேவையான நபர் வரலைன்னா நீங்களே அந்த வேலையை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடும். என்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் எட்டு, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி கோலம், அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அஷ்டலக்ஷ்மி கோலம், அந்த அஷ்டலக்ஷ்மி கோல வழிபாடு எப்படி நம்ம பண்றது. அஷ்டலக்ஷ்மி கோலம், நம்ம எல்லாரும் வீட்டில் ரங்கோலி போடுவோம், அதாவது கோலம் போடுவோம் இல்லையா. வீட்டினுடைய சுவாமி ரூம்லேயோ இல்லை சுவாமிக்கு முன்னாடியோ பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். அந்த நட்சத்திரத்தை வரைந்து கொண்டு அந்த நட்சத்திரத்துக்கு சுற்றிலும் ஒரு சர்க்கிள், ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். அதுக்கு பின்னாடி இலை மாறி, நீங்கள் எப்படி இந்த தாமரையுடைய இலை இருக்கும் பார்த்துட்டேலா, அந்த தாமரையுடைய இலை மாறி எட்டு இடத்துல நீங்கள் போட்டுக்கணும். அந்த எட்டு இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மின்னு சொல்லி எட்டு லக்ஷ்மி அம்பாளுக்கு எட்டு தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல முழுக்க மஞ்சளை போட்டுக்கணும். அடுத்தது நெடுவில் செங்காவின்னு சொல்லுவா, அதையும் அந்த நட்சத்திரத்துக்கு நடுவில் போட்டுக்கணும். அந்த இடத்துலையும் தீபங்கள் வைத்துக்கணும். அப்படி வச்சுண்டு மகாலட்சுமி அம்பாளுக்கு நடுவில் மத்திய பாகம்னு சொல்லுவா, அந்த அந்த நட்சத்திரத்தில் மத்திய பாகத்தில் வெத்தலையை வச்சுண்டு அதில் குங்குமார்ச்சனை பண்ணணும். நீங்கள் சுற்றிலும் பார்த்துட்டேன்னா எட்டு தீபம் இந்த இடத்துல வந்துடும். நடுவில் அந்த நட்சத்திரத்துக்கு, அந்த நட்சத்திரம் முக்கோணத்தில் போட்டிருக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த செங்காவின்னு சொல்லக்கூடியதை போட்டுண்டு அதுக்கு மேலேயும் நீங்கள் தீபம் அழகாக சுற்றி தீபத்தை ஏற்றிருப்பேன். நடுவில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல அம்பாளை வேண்டுண்டு நீங்கள் குங்குமார்ச்சனை பண்ணணும். அந்த வெத்தலை வடக்க பார்த்துருக்கணும் நுனி. அப்படி அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை பண்ணுறது விசேஷமான பலன்கள் பாருங்கள். நட்சத்திரம் லக்ஷ்மி நட்சத்திர மண்டலம், லக்ஷ்மி கோலம், இந்த லக்ஷ்மி கோலத்தை வீட்டில் வரைஞ்சி சுற்றிலும் தீபத்தை ஏற்றி நடுவில் வெத்தலை வச்சு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுறேன்னா அப்போ எப்பேற்பட்ட சக்தி இருக்கும். நிறையா பேர் சார் எங்களுக்கு பெரிய செல்வம் இருந்தது, வச்சு காப்பாற்றிக்க தெரியல. இந்த லக்ஷ்மி அம்பாள் வரும்போது வச்சு காப்பாற்றிக்கிறது. அதனால்
இன்னைக்கு எனக்கு லட்சுமி கடாட்சம் கொடுத்துருக்கா, வெளியில யாருக்கும் சொல்லப்படாத திருஷ்டி வந்துடும், சௌக்கியமா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவா சார், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், ஏதாவது எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாளா அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறவா, இதை நீங்க ஸ்ரத்தையோட எடுத்து பண்ணி பாருங்க. தினம் தினம் பண்ணலாம், இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாம், ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். லக்ஷ்மி சீர சமுத்திரதனியா ஸ்ரீரங்க ராமேஸ்வரி, அவளை மனசார வேண்டிண்டா போதும், எல்லா காரியங்களும் வெற்றி தருவாள்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடே. ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகலா, வெற்றிவேல் வீரவேல், நன்றி.